உனக்கு மக்களை இன்னைக்கு நம்ம போகிற வீடியோஸ் எதை பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் ரிவ்யூன்னு பண்ணவே இல்லை. பொன்னியின் செல்வன் படம் பார்த்துட்டோம், யாத்திசை படம் பார்த்தாச்சு. யாத்திசைக்கு ரிவ்யூ பண்ணிட்டீங்க, ஏன்னா பொன்னியின் செல்வனுக்கு மட்டும் நீங்கள் பண்ணலை, அப்போ பொன்னியின் செல்வனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்லாம் நிறைய பேர் யோசிப்பீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. பொன்னியின் செல்வனில் நிறையா சீக்ரெட்ஸ் இருக்குது, அந்த சீக்ரெட்ஸை பற்றி உங்களுக்கு நாங்கள் ரிவீல் பண்ணி ஆகணும்ல. ஸோ அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதனால் நான் பண்ணாமல் இருந்தோம். இன்றைக்கி நம்ம அந்த பொன்னியின் செல்வனுக்குள்ளேருந்து சீக்ரெட்டை பற்றி பேசி ஆகணும். இந்த நிழல் ராணி பற்றி நம்ம பேசியிருந்தோம்ல, ஸோ அந்த நிழல் ராணி 369 இந்த சீக்ரெட், அப்புறம் சூசைடு, சமீப காலங்களாக நீங்கள் நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க சூசைடு. அதே மாதிரி இப்போ பொன்னியின் செல்வன் படம் பார்ட் 2 பார்க்கறதுக்கு ஒரு பெண்மணி போய் சூசைட் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்துட்டு இருக்க பாதிட்டே எழுந்திச்சு போய் சூசைட் பண்ணியிருக்காங்க. இந்த மரணங்களை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் பொன்னியின் செல்வன் படத்தில் இருக்க விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். வாங்க வீடியோக்களை போகலாம். படம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு கடுப்பாகி அந்த பெண்மணி வந்து சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது கிடையாது மேட்ரு. இவங்க வந்து நிழல் ராணின்றது வந்து பிரெயின், இடது சைடு இருக்கக்கூடிய அந்த பிரெயின் இருக்குல்ல, அந்த பிரெயினை ஃபுல்லாக ஆக்சஸ் எடுத்துக்கோங்க. நாங்கள் சொல்லியிருக்கோம்ல, நம்மளோட முன்னோர்கள் வந்து நம்மள்கிட்ட வரும்போது டைரெக்டாக வரமாட்டாங்க, நம்மளோட பிரெயினில் தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. குண்டலினி ஆக்டிவேட் பண்ணாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, அவங்க ஆக்சஸ் பண்ணக்கூடிய விஷயம் நம்மளுடைய டிஎன்ஏல இருக்குது. எந்தெந்த டிஎன்ஏல யார் யார் வர முடியுமோ அவங்க தான் வர முடியும். அதே மாதிரி நமக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஆட்களும் மூளையை ஊடுருவ முடியும். ஹியூமன்ஸ்க்கும் பிரெயின்ஸ்க்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது, இதை நம்ம பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா ஹியூமன்ஸ் பாடியிலேயே மிக முக்கியமான ஒரு விஷயம் பிரெயின். அந்த பிரெயினை இந்த நிழல் ராணி 4th dimensionலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதை ஆக்சஸ் பண்ணி உங்களுக்கு தப்பான விஷயங்களை, இண்டிஷன்கள், சூசைட் பண்ணுற தாட்டு, வீட்டுக்குள்ள பிரச்சனைகள், கோபம், மன அழுத்தம், இதெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் பண்ண முடியும். அவனால் ஒரு ரிசர்ச் கூட நான் பார்த்தேன் ரீசென்ட்லி, அமாவாசை பௌர்ணமி இந்த டைமிங்லாம் சூசைட் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பார்த்தேன், நியூஸ் சேனலில் போட்டிருந்தாங்க. அது நான் கிடச்சிட்டு நான் பின் பண்ணி விடுறேன், நீங்கள் பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன், பார்த்துக்கோங்க. நிலவு பௌர்ணமி அமாவாசை அடையிறதுக்கு மொத்தம் 27 நாள் எடுக்குது. அந்த 27 நாள் தான் ஜோசியத்தில் 27 நட்சத்திரங்கள். நீங்க பிறக்கும் போது எந்த நாள்ல இருக்கீங்களோ அந்த நாள். முன்னோர்கள் சொன்னதே தற்போது நிரூபணமாகி இருக்கிறது என்கிறார் உளவியல் நிபுணர் அபிலாஷா. இந்த அமாவாசை பௌர்ணமி டைம்ல மனுஷனுடைய மனசுல நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு 4000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம்தான். இப்ப சயின்ஸ் வந்து அதை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த கிராவிடேஷனல் புல் மாறும்போது, ஏன்னா நமக்கு 3 இருக்கு இல்லைன்றப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கிராவிடேஷனல் புல் தான் மேட்டர்ஸ் இல்லையா. ஸோ அப்ப நம்மளுடைய அந்த ஈர்ப்பு சக்தி வந்து மனுஷனுடைய மனசை, மூளையை வந்து கண்ட்ரோல் எடுக்கும். ஸோ அவனுக்கு சரியா யோசிக்க முடியாம, அவனுக்கு வந்து ஒரு நிதானம் இல்லாம, நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாம இருக்கும், டிஸ்டர்ப்டா இருப்பாங்க. ஸோ அந்த பயத்தின் காரணமா நமக்கு ஏதோ அமானுஷ்யம் நடக்குது அப்படின்னு குழப்பிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல தற்கொலைகளுக்கான வாய்ப்புகள் இருக்க, நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. பரவாயில்ல, நீ நல்லா தான் சண்டை போடுற, சுத்தி பாரு. என் உதவி இல்லைன்னா இங்க இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆயிடும். சரி, என்னமோ பண்ணு, கண்ட்ரோல் எடுத்துக்கோ. ஆனா இப்ப மட்டும்தான் இப்போ இந்த மேட்டருக்கு போவோம். இந்த பெண் செத்ததுக்கும் இந்த ராணிக்கு என்ன ப்ரோ சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நிழல் ராணி இப்படி தான் மூளை மூலமாக ஊடுருவி மக்களை சூசைட் பண்ண வைப்பாங்க, இல்லை மக்களுக்கு மக்களை அடிச்சுக்க வைப்பாங்க. இந்த ஜாம்பீஸ் மேட்டர் சொல்கிறாங்களே, இது ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான் நடத்தியிருக்காங்க. அது ஈஸியாக 5G நெட்ஒர்க் மூலமாக கனெக்ட் பண்ண முடியும், எல்லாரையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். அது கூடிய விரைவில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அந்த பெண்மணியோட கணவர் வந்து பாலாஜி, அவர் வெளிநாட்டில் ஒரு கோவிலில் சமையல் வேலை பார்த்துட்டு இருக்காரு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பெண்ணோட வயது 33, பேர் ஐஸ்வர்யா. அப்புறம் அவங்களுடைய படம் பார்க்க போன டைமிங் 6:30, அவங்க சூசைட் பண்ணிக்கிட்ட போன டைம் 7:20. 33 வயசு, ஐஸ்வர்யா, 6:30, 6:30, 7:20 அவங்க சூசைட் பண்ணியிருக்காங்க. 7 + 9 = 369. இந்த நம்பரில் தான் இந்த பெண்மணி சூசைட் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பர் வர மாதிரி தான் செய்வாங்க அவங்க. இந்த 3 நம்பரை வச்சு தான் உங்களுக்கு ஏமாறுறாங்கன்ற நான் பல டைம் சொல்லிட்டேன். இதை உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு டீட்டெயிலாக புரியணும், இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபேஸ்புக்கில் வினோத்குமார்னு சொல்லி ஒருத்தர் இருக்காப்புல, அவர் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காரு. இது சம்மந்தமாக ரொம்ப டீட்டெயிலாக பேசிகிட்டு இருக்காரு. கொஞ்சம் கோகாரு, கொஞ்சம் பார்த்து கேளுங்க, கேள்விகள் கேளுங்க, கண்டிப்பாக அவருக்கு பதில் சொல்லுவார். அவரோட ஐடியை கீழே போடுறேன், ஃபேஸ்புக்கில் போய் அவர் செக் பண்ணுங்கள். அவர் நிறைய விஷயம் இதை பற்றி தான் போட்டுட்ருக்காரு. அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இதுக்கு நிழல் ராணிக்கும் இந்த பொன்னியின் செல்வன் படத்துக்கு என்ன ப்ரோ சம்பந்தம், சம்பந்தமே எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கேப்பீங்க. பொன்னியின் செல்வன் வந்து ராஜராஜ சோழன் இந்த சோழர்கள் காலத்துல இருந்தே வரும். இது இந்த ராணி வந்து பல ஆயிரம் வருடங்களா அது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொன்னியின் செல்வன் படத்துல கொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா, ஆதித்ய கரிகாலன், அப்போ முழு பௌர்ணமியா இருக்கும். சொல்லுவாங்கல்ல ஒரு ஒரு படகொட்டி ஒருத்தர் இருப்பாப்புல, பழுவேட்டரோட அந்த படகுல வந்து கட்டி வச்சிருப்பாங்க ஒருத்தர், ஒரு படகொட்டியை கட்டி வச்சிருப்பாங்க. அவர் சொல்லுவார் பாத்திருக்கீங்களா, இன்று பௌர்ணமி தானே அப்படின்னு சொல்லுவாப்புல, ஒரு மண்டல அடிச்சு பத்தி விட்டுருவாங்க. அந்த டைம்ல சொல்ல வந்திருக்காரு கல்கிக்கு இது ரொம்ப டீட்டெயிலா தெரியும், அவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. இந்த படத்துல அமாவாசையை காட்டுவாங்க, ஓகே அமாவாசை என்று அவங்க பலி கொடுப்பாங்கன்றது பல விஷயம் ரொம்ப நிறைய பார்த்திருப்பீங்க. இந்த நரபலி நடக்கிறதுல அந்த அமாவாசை பௌர்ணமி தான் நடந்திருக்கும். ரீசெண்ட்லி நிறைய நேரத்தில் பார்த்துருப்பீங்க, நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க இந்த படங்கள்ல இருக்கட்டும், இல்லை நேர்லேயே நீங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள்லேயே நியூஸில் பார்க்குறதுக்கு அந்த பௌர்ணமி அமாவாசை டைமில் நடத்துவானுங்க. இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிழல் ராணிக்கு வந்து பலி கொடுத்து அது ஒரு விஷயம், அவங்க டேக் ஓவர் பண்ணுவாங்க அந்த பிரெயினை. இது வந்து வேற ஒரு கான்செப்ட். யாத்திசைக்கும் பொன்னியின் செல்வனுக்கும் இந்த ராணிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா, ஐஸ்வர்யா அந்த ஐஸ்வர்யா கேரக்டர் நடித்தவங்க யார், நந்தினி கேரக்டர் நடித்தாங்கல்ல, அவங்க போய் சூசைட் பண்ணிப்பாங்க கடைசி பொன்னியின் செல்வனில். அதே மாதிரி யாத்திசையில் அந்த ஹீரோயினி அந்த நடன மங்கை இருப்பாங்கல்ல, அவங்களும் சூசைட் பண்ணிப்பாங்க தண்ணியில் போய். நீர் ஜலசமாதி அதை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ராமனும் கடைசி ஜலசமாதி தான் அடைஞ்சது ராமாயணக்கு அப்புறம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதெல்லாம் ரெஃப்ரெஷன் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு சொன்ன புரிய இதில் மிகப்பெரிய சீக்ரெட் இருக்குது, இதை டீட்டெயிலாக ரிவல் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்கங்க. அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் தான் அந்த அவரோட ஐடி வினத்குமாரனோட ஐடியை கொடுக்குறேன், அந்த அவர்கிட்ட போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவர் தான் இதை பற்றி டீட்டெயிலாக பேசிகிட்டு இருக்காரு. இதை பற்றி நமக்கு நாலேஜ் கம்மியாக தான் இருக்குது, அதனால் நம்ம அவரை ரெஃபர் பண்ணுறோம். ஏன்னா அவர் இதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அவரை கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இது பயங்கரமான சென்சிட்டிவான விஷயம், இதை நீங்கள் கேட்கும் போது தான் புரியும். ஒரு சில டேபுட்டான டாபிக் வந்து நம்ம டேரெக்டாக சொல்லும் போது புரிஞ்சிக்க மாட்டாங்க. இலுமினேட்டி கான்செப்டை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கும் போது டக்குன்னு புரிஞ்சிக்க முடியல, இல்லை போக போக தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த ஆதாரங்கள் வரும்போது. அதே மாதிரி அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, அவர் நிறையா சொல்லுவார், அதுக்கப்புறம் புரிஞ்சுப்பீங்க. அப்படி இல்லையா நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கனெக்ஷன் இருக்கும், அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த விஷயமே தெரியாமல் இவங்களுடைய சினிமாக்க பைத்தியங்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, போஸ்ட் அடிக்கிறாங்க. பொன்னியின் செல்வன் பார்க்குறீங்க என்னன்னா சோழனுக்கு போஸ்ட் அடிக்கிறாங்க, பாண்டியனை சப்போர்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாத்திசைக்கு போஸ்ட் அடிக்கிறாங்க. இவங்க எங்கே போயிட்டானுங்கன்னா அங்கே போயிட்டாங்க, ஆதி காலத்து வரலாறுக்கு போயிட்டானுங்க. இவ்வளோ நாள் வந்து இந்த மதம் அந்த மதம்னு சொல்லி சண்டை போட்டானுங்க, இப்போ நீ இந்த குடி அந்த குடின்னு சண்டை போட்டானுங்க. இப்போ லாஸ்ட்டாக எங்கே வந்து நிற்கிறானுங்கன்னா சினிமா மூலியமாக நீ சோழ பரம்பரை நான் பாண்டிய பரம்பரைன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இவங்களுடைய மூளை இப்படி தான், இதுக்குன்னா ஆட்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த மாதிரி போஸ்ட் அடிக்கிறா இருக்கட்டும், ஃபேஸ்புக் போஸ்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பானுங்க. மக்களை வந்து தூண்டி விட்டு ஜாம்பிகளை மாதிரி உள்ளுக்களே அடிச்சுட்டு சாக வைப்பானுங்க. இதுக்கான வேலைகள் நிறையா பார்ப்பாங்க. இந்த போஸ்ட்டை நீங்கள் கவனிங்க, உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இவங்க தான் பேசுவாங்க, எந்த பிரிவினையும் பேசக்கூடாது, ஜாதி மதம் தான் பிரிக்கல, நாங்களாம் ஒரே மனம் ஒரே இனம், ஜாதியை பற்றிலாம் பிரிக்கக்கூடாது, மதத்தை வச்சுலாம் பிரிக்கக்கூடாது, இப்படிலாம் பேசுகிறவங்க இவங்க தான். ஆனால் இவங்க தான் சொல்லுவாங்க நாங்கள் சோழ பரம்பரை, நான் பாண்டிய பரம்பரை, நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னுவாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் மக்களை பிரித்து ஆளணும், இதுதான் என்னுடைய கோட்பாடு. உலகம் முழுக்க எதாவது நடந்துகிட்டு இருக்கு, தமிழ்நாட்டிலையும் இப்போ முக்கியமாக நடந்துகிட்டு இருக்கு. ஓகே மக்களே, இந்த விஷயம் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பொன்னியின் செல்வன் படத்துக்கும் இந்த சூசைடுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. இந்த 369 சீக்கிரட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. பொன்னியின் செல்வன் படம் ஒரு குப்பை, ஏன்னா அதில் இருக்கிற கேரக்டர்லாம் காட்டும் போது பொண்ணுக்கு அடிமையாகவோ இல்லை பயந்தாங்குழி மாதிரியோ இல்லை ரொம்ப ஒரு கொச்சையாக தான் கட்டிருக்கானுங்க. யாரையுமே இங்கே ஆக சிறந்த ஒரு நபர்கள் மாதிரி காட்டலை பொன்னியின் செல்வன் படத்தில். நீங்கள் பொன்னியின் செல்வன் படம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கலாம், அமாவாசை பௌர்ணமி எப்போ பலி கொடுப்பானுங்க, அப்புறம் நிழல் ராணி, அப்புறம் அந்த ஜலசமாதி, இந்த ரெண்டு மூணு சீக்கிரட் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படத்தை திருப்பி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். இதோட இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பண்ணிக்கலாம், ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லா தேதியும் ஒரே தேதி இல்லை, 9/11 11/9 நிறையா வித்தியாசம் இருக்குது, யோசிச்சு பாருங்கள் அவ்வளோதான்.